நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் ப்ளஸ் டூவுக்கு பிறகு என்ன படிக்கலாம் நிகழ்ச்சி வாயிலாக நேர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்த மாணவர்கள் அடுத்ததாக கல்லூரியில் எந்த மாதிரியான கல்லூரிகளை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் எந்த பாடப்பிரிவுகளை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா வேலை வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கும் அப்படிங்கிற பெரிய சந்தேகங்கள்லாம் குழப்பங்கள்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட சந்தேகங்களையும் குழப்பங்களையும் திருக்கிறதுக்காகத்தான் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை இன்றைய நிகழ்ச்சியில் இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் கல்வியாளர்கள் இணையிறாங்க திரு சோமசுந்தரம் மற்றும் பேராசிரியர் திரு மாணிக்கம் இணைகிறாங்க இருக்கும் வணக்கம் வணக்கம் சார் முதல்ல சோமசுந்தரம் சார் இப்போ வழக்கமாக டுவெல்த்து முடித்த உடனே பசங்களுக்கு வந்து காலேஜுக்கு போகணும் அப்படின்னா சில பேர் வந்து இந்த ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் எடுத்தவங்கலாம் வந்து இன்ஜினியரிங் போகலாமா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகலாமா அப்படிங்கறது ஒரு பெரிய குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் எதுக்கும் நம்ம கவுன்சிலிங்லேயும் போட்டு வச்சிருவோம் இருந்தாலும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போய் ஒரு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க முதல்ல இன்ஜினியரிங்காக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக அதை எப்படி முதல்ல மாணவர்கள் சூஸ் பண்ணணும் சார் தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் நூற்றி முப்பத் மூணு குரூப்ஸ் இருக்குது மேக்ஸ் இல்லாமலே ஃபிசிக்ஸ் இல்லாமலே இன்ஜினியரிங் போகலாம் இப்போ டுவெல்த்து முடித்த மாணவர்கள் அவங்க இன்ஜினியரிங் போகணுமா இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகணுமா இல்லை மெடிக்கல் ஃபீல்டு போகணுமா பேராமெடிக்கலான்னு பல குழப்பங்கள் இருக்கும் ஆனால் மாணவரை பொறுத்தவரை தெளிவாக இருப்பாங்க சார் நான் இன்ஜினியரிங் தான் நான் ஏஐடி எக்ஸாம் எழுதி ஜேஇ மெயின் எழுதியிருக்கேன் அது வரலை அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகம் இல்லை அந்த கோர்சஸ் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உறுப்பு கல்லூரியில் நான் ஜாயின் பண்ணணும் இல்லை சில மாணவர்கள் தெளிவாக இருப்பாங்க எனக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸே போதும் என்ன பொறுத்தவரை பேரண்ட்ஸு கம்பல் பண்ணக்கூடாது அது ஒரு மாணவர்களுடைய இஷ்டம் அவர்களுக்கு எது ஆர்வமாக இருக்கோ தாராளமாக எடுத்து படிக்கலாம் எடுத்து படித்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்களால் சாதிக்க முடியும் இப்போ பயாலஜி குரூப் அப்படின்னா அவங்க இப்போ டிசைட் பண்ண மாட்டாங்க ஏன்னால் நீட் எக்ஸாம் பொறுத்தவரை செப்டம்பர் பதிமூணு ஸோ எல்லாமே அதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க ஒருவேளை அவங்க நீட் கிராக் பண்ண முடியல அப்படின்னா அவங்க இன்ஜினியரிங் மாறுவாங்க ஸோ பொதுவாகவே இந்த கவுன்சிலிங்கை பொறுத்தவரை மெடிக்கல் கவுன்சிலிங் ஃபஸ்ட் நடத்தணும் அடுத்தது ஐஐடி கவுன்சிலிங் அதை முடிக்கணும் தென் அண்ணா யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் சிறப்பாக இருக்கும் ஏன்னா நிறைய மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கல்லூரிகள் கலை அறிவியல் கல்லூரிகள் ஆர்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எல்லாம் அப்ளை பண்ணுவாங்க பட் நீங்கள் கலை அறிவியல் கல்லூரியில் உங்களுக்கு சீட் கிடச்சிடும் இன்ஜினியரிங் கிடச்சிதுன்னா கலை அறிவியல் கல்லூரியில் வேக்கண்டாக இருக்கும் ஸோ இதுக்காக தான் நாங்கள் அரசாங்கத்திட்ட நாங்கள் ஏற்கனவே வேண்டுகோள் கொடுத்துருக்கோம் முதல்ல மெடிக்கல் கவுன்சிலிங் முடிச்சுருங்க அடுத்து ஐஐடி முடிச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் அண்ணா பல்கலைக்கழகம் அதற்கப்பறம் தாராளமாக மாணவர்களை பொறுத்தவரை எந்த வித குழப்பமும் இருக்காது எது எடுத்தாலும் சாதிக்கலாம் சார் கண்டிப்பாக பேசலாம் திரு மாணிக்கம் சார் இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது இப்போ பிகாம்னு எடுத்துக்கிட்டோம் பிகாம் சிஎஸ் பிகாம் ஐடி பிகாம் இ காமர்ஸ்னு எக்கச்சக்கமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்துருக்கு மாணவர்கள் எப்படி அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸை சூஸ் பண்ணணும் என்னென்னலாம் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் எப்படி இப்படியெல்லாம் அவங்க யோசித்து அதை தேர்ந்தெடுக்கணும் ஓகே முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார் ப்ளஸ் முடித்த மாணவர்களுக்கு இப்போ நீங்கள் கேட்குறதுக்கு அந்த பிகாமுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி ஒரு மாணவன் வந்து எப்படி வந்து சூஸ் பண்ணுன்றத பார்க்கணும் பேஸ்ட் ஆன் த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணுறோன்னா கெரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுறோம் கெரியர்ஸ் இன் ஹியூமனிட்டிஸ் ஹியூமனிட்டிஸ்ன்னு எடுத்துகிட்டிங்கன்னா எஜுகேஷன் இருக்குது அதுக்கப்புறம் ஜேர்னலிசம் இருக்குது தென் இங்கிலீஷ் இருக்குது ஆஸ் அ லாங்குவேஜ் இப்படி அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம் இல்லை கெரியர்ஸ் இன் லிபரல் ஹார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபேஷன் டிசைனிங் இன்டீரியர் டிசைனிங் மீடியா ஸ்டடிஸ் இந்த மாதிரி அவனுடைய இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துன்னு கெரியர்ஸ் இன் பிஸ்னஸ் ஸ்டடீஸ்னு சொல்லக்கூடிய நம்ம பிபிஏ எம்பிஏ ஃபினான்ஸ் கெரியர்ஸ் நீங்கள் சொல்லக்கூடிய பிகாம் பிகாமில் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கு நான் பின்னாடி வராது அதுக்கப்புறம் கெரியர்ஸ் இன் ஸ்டெம்னு சொல்ல சார் சொன்ன மாதிரி சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் அதே இப்போ என்ன சொன்னாங்க ஸ்டீம்னு சொல்கிறாங்க அது ஆர்ட்ஸ்னு சேர்த்துக்கிறாங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் அக்ரிகல்ச்சர் வெட்டினரி சயின்ஸ் பேராமெடிக்கல் இப்படி ஏவியேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எண்ணற்ற பிரிவுகள் இருக்கு ஒரு மாணவன் எப்படி சூஸ் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு வந்து என்ன ஆப்டிடியூட் இருக்கு அதை வந்து வளர்த்துக்கிறதுக்கு ஏராளமான ஸ்கோப் இருக்கு அதிலே பர்சியூவ் பண்றதுக்கு இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வெரி மச் மாணவர்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் பெற்றோர்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம்

தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யுனிவர்சிட்டிலே இருக்குது சென்னையில் வண்டலூர் பக்கத்தில் தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழகத்திலே பிஎஸ்சி யோகா இருக்கு போல் பேராமெடிக்கல் கோர்ஸாகவும் யோகா இருக்குது இப்போ இந்த ஆயுஷ் சொல்றது ஆயுர்வேதா யுனானி சித்தா ஹோமியோபதி அதை பொறுத்தவரை நீட் எக்ஸாம் தேவை எக்ஸப்ட் தான் நீட் தேவை இல்லை தாராளமாக ஆர்வம் தான் போகலாம் இல்லை விளையாட்டு பல்கலைக்கழகத்திலே முடிச்சு வெறும் யூஜி மட்டும் முடிக்காமல் பிஜி முடித்தாங்கன்னா அவங்களால உறுதி ஆட்சி பண்ண முடியும் இப்போ தொடர்ந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் யோகா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் நிறைய பேருக்கு இருக்கு சின்ன வயசுலேருந்து யோகா பண்ணிட்டு இருப்பாங்க பேஸ்கெட் பால் பிளேயராக இருப்பாங்க இந்த மாதிரியான மாணவர்களுக்கெல்லாம் ஒரு கெரியராக இந்த ஸ்போர்ட்ஸ் காலேஜை தேர்ந்தெடுக்கலாமா சார் கண்டிப்பாக சார் நான் பொதுவாக ஸ்போர்ட்ஸ்க்கு நீ இம்பார்டன்ஸ் கொடுங்க அண்ணா யூனிவர்சிட்டியில ஃபஸ்ட் கவுன்சிலிங்கு அகாடமி கிடையாது ஸ்போர்ட்ஸ் தான் மெடிக்கல்லையும் அதே தான் ஆர்கிட்ட அதே கான்செப்ட் தான் ஸ்போர்ட்ஸில் அவங்க யூனிவர்சிட்டி பிளேயர் ஆகும்போது ஒரு ஸ்டேட் லெவலில் டிஸ்ட்ரிக் லெவலில் வரும்பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் சாதிக்க முடியும் ஏன் ஜாப்லையும் கூட பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டு வீரர்களுக்கு தான் அதிக அளவு வாய்ப்பு ஸோ கல்வியும் விளையாட்டும் பேரலாக இருக்கணும் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவ்வளவால சாதிக்க முடியாது ஸ்கூல் போற பசங்களோட பேரண்ட்ஸ் அதை ரொம்பவே புரிஞ்சுக்கணும் விளையாட்டுல இன்ட்ரஸ்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கெரியருக்கும் அது ரொம்ப யூஸ் ஆகும் தொடர்ந்து நாகைல இருந்து யுகேந்திரன் அழைத்து வணக்கம் யுகேந்திரன் மகேந்திரன் மகேந்திரன் உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் பேசுறேன் சொல்லுங்க மகேந்திரன் இது மாதிரி நான் டுவெல்த் முடிச்சிருக்கேன் சார் அக்ரிகேட் வந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஹம் டிஎன் டிஎன்ஏவுல கிடைக்க வாய்ப்பு இருக்காங்க சார் சார் சிஎன்ஏ டிஎன்ஏ ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அக்ரி கட் ஆஃப் வந்து ஒன் பிப்டி த்ரீ வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்க ஆமாம் என்ன கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கு அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு டஃப் காம்படிஷன் ஆஃப்டர் மெடிசனுக்கு அப்புறம் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்க்கப்புறம் அக்ரிகல்ச்சர்ஸ் தஸ் காட் எ வெரி குட் ஸ்கோப்பு ஸோ ஆனால் லிமிடெட் ஸ்டேட்ஸ் தான் தமிழ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஒரு கான்ஸ்டியூண்ட் காலேஜ் ஒரு பதினாறு காலேஜ் இருக்குது அதில் டெஃபினெட்டாக இவர் அப்ளை பண்ணலாம் இவருடைய கேட்டகரி ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு வெரி டஃப் வேல்யூவேஷன் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் டூவில் வந்து எல்லா மாணவர்களும் வந்து கம்மியாக தான் அரௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி தான் வந்திருக்காங்க எல்லாம் அக்ரிகேட்டும் கம்மியாக தான் வந்து அதனால் இவருக்கு வாய்ப்புகள் ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் ஃபிஃப்டி த்ரீ இந்த கரண்ட் சுச்சுவேஷன்லேருந்து இட்ஸ் அ வெரி குட் மார்க்கு ஸோ வந்து ஒரு ஹோப் ஹோப்ஃபுல் தான் மே மெயின் இதை அப்ளை பண்ணார்னால் டெஃபினட்டாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் ட்ரெண்ட்ஸ் மாதிரி இந்த வாட்டி போக முடியாது ஏன்னா இந்த வாட்டி வந்து சிலபஸ் வந்து நியூ ப்ளஸ் டூ பசங்க புது சிலபஸ் எழுதியிருக்காங்க ரொம்ப டஃப் வேல்யூவேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கு அதனால என்ன ரேஞ்சில் வரும் என்ன கட் ஆஃபில் வரும்னு சொல்ல முடியாது ஆனா கன்சிடரிங் திஸ் சிச்சுவேஷன் இவருடைய மார்க் வந்து நல்லாவே இருக்கு அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக தொடர்ந்து ஸ்வேதாங்கிற நேர் இணைந்திருக்கிறீங்க வணக்கம் ஸ்வேதா உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் சார் நான் பிஏபி நான் டுவெல்த்து ஃபைன் ஆர்ட் மார்க் எடுத்திருக்கேன் சார்

நோயை எப்படி குணப்படுத்தலாம் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு ஒரு அருமையான கோர்ஸ் கண்டிப்பாக அவளுக்கு கிடைக்கும் யூஜி மட்டும் இல்லாமல் பிஜியும் பண்ணாங்கன்னா அவளால் உறுதியாக சாதிக்க முடியும் கன்ஃபார்மாக ஜாப் உறுதி தொடர்ந்து இன்னொரு நேர் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் யோகேஷ் உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் ஹலோ வெங்கடேஷ் இணைந்திருக்கிறீங்க சொல்லுங்க உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் சார் ஆக்சுவலா என் பொண்ணு பாரா எடுக்கலாம் கோர்ஸ் எடுக்கலாம்னு தான் இருக்காங்க எனக்கு வந்து பி ஃபார்ம் படி அவங்க படிச்சாங்கன்னா ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக நிகழ்ச்சி பாருங்க மாதிரியான பாராமெடிக்கல் என்ன நல்ல ஸ்கோப் இருக்கு அவர் வந்து மட்டும் பண்ணிக்க கூடாது ஆர் எக்ஸாம்பிள் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டெக்னிக்கல் கோர்சஸ்லாம் இருக்குது ஸோ அதை எடுத்து பண்ணலாம் பி ஃபார்மசி வந்து இன்னைக்கு வந்து நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது கவர்மெண்ட் காலேஜஸும் ஃபியூ காலேஜஸ் ஆர் அவைலபிள் ஸோ அவங்க கட் ஆஃப் என்னன்னு சொல்லலை பட் நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் இப்போ இன்றைக்கி இருக்க ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் லாட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் ஆர் கோயிங் டு ஷெட் அப் ஷாப்ஸ் இன் இந்தியா ஸோ அதனால் வந்து ஒரு பயோடெக்னாலஜி பார்க்கோ இல்லை ஒரு ஃபார்மசூட்டிக்கல் பார்க்கு இஸ் கோயிங் டு கம் இன் அ வெரி பிக் வே ஸோ அவங்க இப்போ எடுத்தாங்கனாக்கா டெஃபினட்டாக நடந்த த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் வந்து டெஃபினெட்லி ஆர் மோர் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஸோ ஃபார்மசிக்கு என்றைக்குமே வந்து ஃபார்மசூட்டிக்கல் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி தான் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி செகண்ட் கம்ஸ் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி டெஃபினெட்டாக அவங்க எடுத்து தாராளமாக படிக்கலாம் கண்டிப்பாக இப்போ பி ஃபார்ம் மட்டும் இல்லாமல் செகண்டரியே என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவங்க வச்சுக்கலாம் செகண்ட்ரி ஆப்ஷன்ஸ்னா ஃபிசியோ தெரப்பி இருக்குது சார் அதை நல்லா போகுது பிபிடி பண்ணிவிட்டு மாஸ்டர்ஸ் பண்ணணும் மாஸ்டர்ஸ் இன் ஃபிசியோதெரப்பி பண்ணலாம் அதுக்கப்புறம் பேராமெடிக்கல்லே ஸ்போர்ட்ஸ் மெடிசன் ஸ்போர்ட்ஸ் ரீஹபிலிட்டேஷன் நிறைய வந்திருக்கு ஸோ அந்த கோர்ஸஸ் எடுத்து படிக்கலாம் அதிலே பார்த்திங்கன்னா பேராமெடிக்கலில் இன்றைக்கி வந்து ஆயுஷன் சொல்லக்கூடிய அதாவது மெடிக்கல் இல்லாத மற்ற இருக்கக்கூடிய ஆயுர்வேதிக் சித்தா இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நிறைய வந்திருக்கு அதை எடுத்து அவங்க தாராளமாக எடுத்து படிக்கலாம் தொடர்ந்து சரவணன் அப்படிங்கிற நேர் இணைந்திருக்கிறீங்க வணக்கம் சரவணன் உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் சார் பிகாம் ஜெனரல் எடுத்து படிக்கலான்னு இருக்கேன் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் ப்ரைவேட் கிடைக்க மாட்டேன் சார் சார் தாராளமாக சார் பிகாம்ல பொறுத்தவரை சார் பல பிரிவுகள் இருக்கு ஒரு ஜென்ரல் மட்டும் இல்ல ஹெச்ஆர் இருக்கு லா இருக்கு எக்கனாமிக்ஸ் இருக்கு டாக்ஸேஷன் இருக்கு இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கு எல்லா கோர்ஸுக்கும் ஈக்குவல் வேல்யூ உங்களால உறுதியாக கவர்மெண்ட் செக்டாரில் போக முடியும் குறிப்பாக பேங்கிங் செக்டார்ல பிகாம் முடித்தவர்கள் அக்ரி முடித்தவர்களால் ஈஸியாக எக்ஸாமை கிராக் பண்ண முடியும் ஏன் நீங்கள் சிஏ கூட அழகாக போகலாம் கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் தி பெஸ்ட் தொடர்ந்து அரியலூர்லேருந்து ஆலீஸுங்கிற நேர் இணைந்திருக்கிறீங்க வணக்கம் ஆலீஸ் உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் ஹலோ சார் வணக்கம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார் எனக்கு லா இருக்கு சரிங்க அது ஒரு நல்ல எனக்கு கட் ஆஃப் ம் ஒரு நல்ல கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார் சார் லாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை நுழைவுத் தேர்வு இல்லை ஆனால் அகில இந்திய அளவில் எழுதணும் அப்படின்னா கிளாட்னு ஒரு எக்ஸாம் இருக்கு காமன் லா ஆஃப் அட்மிஷன் டெஸ்ட் இன்னும் அந்த எக்ஸாம் முடியல தாராளமாக அது ப்ரிப்பேர் பண்ணி கூட அவங்களால ஆல் இண்டியாவுக்குள்ளே போக முடியும் ஸோ இந்த மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இவன் ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டியில் கூட லா இருக்குது இண்டிகேட் கோர்ஸ் சொல்லுவாங்க பிஎஸ்சி பிஎல் பிஏபிஎல் சோ அவங்க நல்ல தரவு பண்ணாங்கன்னா நம்பர் ஒன் ஒரு லாயரா அவளால் உறுதியா வர முடியும் நிறைய சட்ட வல்லுநர்கள் நமக்கு தேவை இப்போ லா படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க மற்ற ஏதாவது மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் முடிச்சுட்டு அதற்கு பிறகு லா போய் படிக்கலாமா பிஎல் அந்த மாதிரி ஜாயின் பண்ணலாமா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லை என்ன பொறுத்தவரை ஒரு டிகிரி முடிச்சிட்டு போகணும்னு ஆசைப்படுவேன் பட் நிறைய மாணவர்கள் என்ன கேக்குறாங்க இந்த கவுன்சிலிங் வரும் பொழுது சார் டுவெல்த்து முடிச்ச உடனே எனக்கு லாவை பற்றி சொல்லுங்க அப்படிமாங்க சோ டுவெல்த்தை முடிச்சவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த வித நுழைவு தேர்மையும் இல்லை வெறும் மதிப்பெண் மட்டும் தான் பட் ஆல் இந்தியாவுல இப்ப பெங்களூர்ல ஒரு நம்பர் ஒன் லா காலேஜ் இருக்கு அங்கெல்லாம் நீங்க போனோம் அப்படின்னா கிளாட் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும் மத்திய அரசு உதவித்தொகையோட தாராளமாக இந்தியாவில் உள்ள எந்த சட்ட சட்டக்கல்லூரியிலும் அவளால சாதிக்க முடியும் கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் அரியலூர்ல இருந்து சங்கீதா இணைந்திருக்கிறீங்க வணக்கம் சங்கீதா உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் ஹலோ வணக்கம் சங்கீதா உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க

ஸோ இன்றைக்கி வந்து லா வந்து படிச்சிட்டாக்க ஸ்டார்டிங் ஃப்ரம் அட்வொகேட்லேருந்து நோட்டரி பப்ளிக்லேருந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்லேருந்து வேரியஸ் பொசிஷன்ஸ் வந்து இருக்குது அதாவது லீகல் ரிசர்ச் போகலாம் லீகல் ரைட்டிங் போகலாம் லீகல் பப்ளிஷிங் போகலாம் ஸோ அந்த லா கான்செப்ட்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சிட்டாங்கன்னா நல்ல ஸ்கோப் இருக்குது இன்றைக்கி இந்தியா இருக்க பாப்புலேஷனுக்கு நிறைய லிட்டிகேஷன் வர்றதுனால லாயர்ஸ் ஆர் வெரி மச் ரெக்குவயர்டு ஸோ பிஏஎல்எல்பி சில எக்ஸலெண்ட் கோர்ஸ் ஒரு ஒரு க இப்போ சில யூனிவர்சிட்டிஸில் என்ன பண்ணுறாங்க அவங்களே வந்து அண்டர் கிராஜுவேட் கொடுத்துட்டு லா கொடுக்குறாங்க இல்லைனா நம்மளே வந்து பிஏ பிஎஸ்சி படிச்சுட்டு கூட பிஎல் பண்ணலாம் தாராளமாக பிஏ எல்எல்பி அவங்க பண்ணலாம் இங்கே தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் கிடையாது பட் ஆல் இண்டியாவில் வந்து தே ஆர் ரன்னிங் அதாவது பார் கவுன்சில் நடத்துகிறாங்க காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அது ஒன்று நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு இப்போ வந்து கொரோனா பீரியட்ன்றதுனால தே மை டு எக்ஸ்டெண்ட் தி நோட்டிஃபிகேஷன் அட்மிஷன் பீரியட் ஸோ அதை அப்ளை பண்ணலாம் இங்கே இந்த ஆல் தி யூனிவர்சிட்டிஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் நம்ம சொல்லக்கூடிய பாப்புலர் யூனிவர்சிட்டிஸ் தே ஹேவ் த லா கோர்சஸ் இங்கேயே வந்து தமிழ்நாடு அக்ரி இது இது பாட்டிக்கோல் லா யூனிவர்சிட்டிஸ் அவைலபிள் ஸோ அங்கேயும் இவங்க வந்து அவங்க வெப்சைட்டில் போயிட்டு தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஓகே தொடர்ந்து ஈரோட்லேருந்து சுமதி இணைந்திருக்கிறீங்க வணக்கம் சுமதி உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் குட் மார்னிங் சார் சார் வெட்டினரி பத்தி கட் ஆஃப்ல பேஸ்லாங்க இயர் கால்குலேட் பண்றாங்க உங்க கட் ஆஃப் வருது நம்ம சுமதி தான் இருக்கீங்க உங்க கட் எவ்வளவுமா வருது சார் சார் வெட்னரி கவர்மெண்ட் காலேஜ் இருக்காங்க சார் சரிங்க மேம் நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க ஆமாம் நைன்டி டூன்னு சொல்கிறாங்க அவங்க எப்படி கட் ஆஃப் கேல்குலேட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல இப்படி எதுவுமே நல்ல மதிப்பெண்ணாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வெட்னரி சயின்ஸுக்கு எந்த வித நுழைவுத் தேர்வும் இல்லை கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும் ஆனால் அகில இந்திய அளவில் கூட அவங்க ஜாயின் பண்ண முடியும் நீட் எக்ஸாம் எழுதணும் ஸோ செப்டம்பர் பதிமூணு எழுதுனா எம்பிபிஎஸ் மட்டும் இல்லாமல் வெட்டினரிக்குள்ளேயே போக முடியும் மத்திய அரசினுடைய ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஒதுக்கீட்டின்படி தாராளமாக அவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் நம்பிக்கையாக இருக்கலாம் நல்ல பர்சனியாக எடுத்திருக்காங்க ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ ப்ரைமரியாக அவங்க வந்து வெட்னரி சயின்ஸ் தான் அவங்க பிரிஃபர் பண்ணியிருக்குறாங்க செகண்டரியாக இன்னொரு சாய்ஸ் வச்சுக்கணுமில்ல ஸோ அதுக்கு அவங்க என்னெலாம் வச்சுக்கலான்னு ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க நார்மலாக அந்த பேராமெடிக்கல் கோர்ஸ் சொல்லுவேன் மெயினாக எல்லாரும் ஆயுஷுன்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதா யுனானி சித்தா ஹோமியோபதி அதில் யோகாவுக்கு மட்டும்தான் நீட் இல்லை மிதி எல்லாமே நீட்டு நீட் இல்லாமல் வரக்கூடிய கோர்ஸ் பாரா மெடிக்கலில் இன்றைக்கி டாப் ஓல் கோர்ஸ் அப்படின்னா ஃபார்ம் டி ஃபார்ம் டிங்கிறது டாக்டர் ஆஃப் ஃபார்மசி சிக்ஸ் இயர்ஸ் கோர்ஸ் இப்போ சார் சொன்ன மாதிரி பி ஃபார்ம் பண்ணிவிட்டு கூட ஃபார்ம் போகலாம் பி ஃபார்ம்ங்கிறது ஃபோர் இயர்ஸ் லேட்டர் என்ட்ரீல தாராளமாக ஃபார்ம் டி ஜாயின் பண்ணலாம் கண்டிப்பாக இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளையும் அதிக அளவு வேலை வாய்ப்பு உள்ள துறை இப்போ அடுத்த கோர்ஸ் சொல்லுறது பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூஷன் டெக்னாலஜின்னு இருக்குது டயாலிசிஸ் டெக்னாலஜின்னு இருக்குது நேச்சுரோபதி இருக்குது ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் இருக்குது ஸோ எதை படித்தாலும் பிஜி வரைய பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவளால வாழ்க்கையில சாதிக்க முடியும் நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த கோர்சஸ் மட்டும் பார்க்காம அதற்கு பின்னாடி இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்கு அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய நிகழ்ச்சினுடைய நோக்கமே தொடர்ந்து தென்காசியில இருந்து சபரி இணைந்திருக்கிறீங்க வணக்கம் சபரி உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் வணக்கம் சார் சொல்லுங்க சார் நான் இது பிகாம் இருக்கலாம் பிகாம் எந்த எந்த ஃபீல்ட்ல போனா சார்

பிகாம் ஜென்ரல் வந்து மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பிகாம் ஜென்ரல் அதே சமயத்தில் ஈக்குவலன் கோர்சஸ் இருக்குது இன்றைக்கி வந்து நிறைய ஸ்பெஷலைசேஷன் வந்துச்சு பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிகாம் ஐஎஸ்எம் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஏகப்பட்ட ஹைப்ரிட் கோர்சஸ் வந்துச்சு எல்லாத்துலேயுமே வந்து பிகாமுக்கு வேண்டிய மெட்டீரியல் இருக்கும் கொஞ்சம் டெக்னாலஜியும் சேர்த்துருக்காங்க கம்ப்யூட்டர்ஸும் சேர்த்து இது பண்ணுறாங்க அடுத்து ஃபர்தராக இந்த நேயர் என்ன கேட்குறாரு பிகாமுக்கு அப்புறம் என்னென்னு டெஃபினட்டாக வந்து அக்கௌண்டிங் கெரியர் பிஸ்னஸ் கெரியரில் பிகாம் பிளேஸ் வெரி வெரி வைட்டல் ரோல் மேலே அவங்க வந்து எம்பிஏ படிக்கலாம் மாஸ்டர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இல்லை அவங்க பிரான்ச் ஓட் பண்ணோன்னா சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி பண்ணலாம் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி பண்ணால் இட்ஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு அவங்க ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கலாம் இல்லைனா சிஎஃப்ஏன்னு சொல்லக்கூடிய சர்ட்டிஃபைட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் பண்ணலாம் இல்லை சிஎம்ஏ இருக்குது சர்ட்டிஃபைட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டண்ட்டு இருக்குது அது மாதிரி படிக்கலாம் எண்ணற்ற கோர்ஸுகள் வந்து மேலே இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஐசிஏசி அதாவது கம்பெனி செக்ரட்டரிஷிப்னு சொல்லக்கூடிய அந்த படிப்பு ஐசி டபிள்யூஏ இருக்கு

ஆர்கனைசேஷன் organization வந்து பிளேஸ் வெரி வெரி மேஜர் डिपार्टमेंट சோ இவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்னு சொல்லக்கூடிய டேலி அண்ட் अदर பேக்கேजेसலாம் தெரிஞ்சதுன்னு சைமல்டேனியஸ்லியா இந்த கான்செப்ட்ஸும் அக் கவுண்டிங் கான்செப்ட்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் वर्ल्ड அஃபேர்ஸ் பத்தி எகனமிலாம் தெரிஞ்சதுனா இருந்து அவங்க ஜாயின் அவங்க கொடுக்கணும் தொடர்ந்து வெண்ணிலா கிருஷ்ணன் சென்னையில இருந்துနေந்திருக்கீங்க வணக்கம் உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் இப்போ பிஏ டிஃபென்ஸ் அது நல்ல வேல்யூவா ஸ்கோப் இருக்கா சார் அதுக்கு சார் சார் நல்ல கோர்ஸ் என்டிஏன்னு சொல்லுவாங்க நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி பொதுவாக தமிழ்நாட்டிலேருந்து எழுதக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு இந்த என்டிஏ எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா காமர்ஸ் குரூப் எழுதலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எழுதலாம் பயாலஜி எழுதலாம் இது தனி எக்ஸாம் நடத்துகிறாங்க இப்போ காமர்ஸ் மாணவர்களை பொறுத்தவரை நேஷனல் ஆர்மிக்குள்ளே போவாங்க ஸோ இவங்க ஆர்மி டிஃபென்ஸு அவங்க நேவல் எல்லா இதுலேயும் ஜாப் உறுதியாக கிடைக்கும் படிக்கும் மத்திய அரசுடைய உதவி தொகை உறுதியாக இருக்கு இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் த்ரீ இயர்ஸ் கோர்ஸு தாராளமாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவர்களால் அச்சீவ் பண்ண முடியும் தொடர்ந்து மயிலாடுதுறையிலிருந்து பவதாரணி இணைந்திருக்கிறீங்க வணக்கம் உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் சொல்லுங்க பவதாரணி சார் நான் வந்து பிஎஸ்சி நர்சிங் பண்ணலான் இருக்கேன் சார்

இந்தியாலே வந்து நிறைய காலேஜஸ் இருக்கு ஃபிஃப்டி ஒன் எஸ் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த வருஷத்தோட மார்க் பார்க்கும்போது

டயாலிசிஸ் டெக்னீஷியன் அப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னிஷியன் அதுக்கப்புறம் கார்டியாலஜி டெக்னீஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நிஷ் படிப்புன்னு சொல்லக்கூடிய வெரி ஸ்பெஷலைஸ்ட் தேர் வெரி ஹெல்ப்ஃபுல் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அஸ் வெல் அஸ் ஃபார் த டாக்டர்ஸ் ஸோ இந்த மாதிரி படிப்புகள் வந்து லிஸ்ட் ஆஃப் அபவுட் டுவெண்ட்டி ஃபைவ் கோர்ஸஸ் அவைலபிள் இன் கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் எம்எம் எம் இதுல மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இது அவைலபிள் அது நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் தள்ளி வரும் ஒன் மந்த் இந்த இதெல்லாம் உடனே ஆகஸ்ட் செப்டம்பரில் டெஃபினெட்லி இதேவில் நோட்டிஃபை அதை பார்க்கணும் இவங்க பார்த்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் மேஜர் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் லைக் குறிப்பிட்டு சொல்லணும்னா எஸ்ஆர்எம் மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸ் மீ மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் தே வந்து தே டேக் த பீப்புள் அண்ட் ட்ரெயின் தம் அண்ட் கேவ் அப்போலோ மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த மாதிரி கோர்சஸ் அவைலபிள் நல்ல ஸ்கோப் இருக்குது இவங்க வந்து செகண்ட் லைன் தேர்ட் லைன் கோர்சஸ் இந்த கோர்ஸஸ் வச்சது கண்டிப்பா வெறும் ஒரு கோர்ஸ மட்டும் நம்ம நம்பி பண்ணிட்டு இருக்கக்கூடாது செகண்டரி ஆப்ஷன்ஸ் நம்ம கண்டிப்பா வச்சிருக்கணும் ஈரோட்ல இருந்து சண்முகப்பிரியா அழைத்திருக்கிறீங்க வணக்கம் சண்முகப்பிரியா உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் சார் வணக்கம் சார் சொல்லுங்கம்மா சார் ஜிஎன்எம் எடுத்துருக்குறோம் ஜிஎன்எம் ஏஎன்எம் எடுத்து எது ரெண்டுல எது எடுக்கலாம்னு ரொம்ப कंफ्यूजா இருக்குது இல்ல நீங்க சொல்றது எனக்கே புரியல இன்ன கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களாமா என்ன என்ன படிப்புன்னு

இந்தியாவில் கேரளா ஸ்ட்ரீட்ல இருந்து அதிக மாணவர்கள் விரும்பக்கூடிய துறையே நர்சிங் தான் சோ பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்இ பண்ணிட்டு பிஹெச் பண்ணா அவளும் டாக்டர்கள் தான் இந்தியாவில மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் அதிகம் வேலை வாய்ப்பு உள்ள துறை கன்ஃபார்ம் அட் ஜாப் சார் கை நிறைய சம்பளம் தாராளமா எடுத்து படிக்கலாம் தாராளமா நர்சிங்ல நீ எது வேணாலும் படிக்கலாம் நீங்க தொடர்ந்து திருநெல்வேலியில இருந்து ஆறுமுகம் இணைந்திருக்கிறீங்க வணக்கம் ஆறுமுகம் உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம்

அடுத்தது வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு கேட்குறாரு அக்ரிகல்ச்சரில் இப்போ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அதுக்கப்புறம் ஹார்ட்டிகல்ச்சர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அது சார்ந்த ப வே ஏரியா வேரியஸ் சார் அவங்களுடைய அந்த வெப்சைட்டில் போனாங்கன்னாவே அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தெரியும் அதோட நோட்டிஃபிகேஷன் என்ன அனதர் டூ வீக்ஸில் வந்து இது பண்ணுவாங்க அது வந்து இவங்க ஆன்லைன்லேயே வந்து போட்டாங்கன்னா டெஃபினட்டாக கிடைக்கூடிய வாய்ப்பு இருக்குது கோயம்புத்தூர்லேயும் அவங்க படிக்கலாம் அப்படி இல்லைனா அதோட சப்ஸ்டியூன் கான்ஸ்டியூன் காலேஜஸ் நிறைய இருக்குது ஒரு எயிட்டின் காலேஜஸ் கிட்டே இருக்குது அதுலேயும் அப்ளை பண்ணி அவங்க படிக்கலாம் இப்போ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கும் அதே மாதிரி பிஇலையும் கொடுக்குறாங்க இதே அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில பி அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ்னு கூட வருது ஸோ அவங்களுடைய ஆப்ஷன் தான் வெதர் டு டேக் தட் ஃபோர் இயர் இதுவும் ஃபோர் இயர்ஸ் தான் பிஎஸ்சியும் ஃபோர் இயர்ஸ் தான் அதுவும் ஃபோர் இயர்ஸ் தான் அவங்க வந்து கொஞ்சம் ஹார்ட்வேர்லாம் அந்த மாதிரி போனோம் டெக்னாலஜி சைடில் போனோம் எக்யூப்மெண்ட் சைட்ல போனால் பி படிக்கிறது நல்லது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பி டெக்லாம் கூட தொடர்ந்து திருவள்ளூர்ல இருந்து மோகன் இணைந்திருக்கிறீங்க வணக்கம் மோகன் உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் ஹலோ வணக்கம் சார் ஐ எம் மோகன் ஃப்ரம் திருவள்ளூர் பயாலஜி குரூப் எடுத்திருக்கேன் சார் சரிங்க டோட்டல் கட் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி ஒன் பர் டூ ஹண்ட்ரட் வந்துருக்குது சார் ஸோ மெடிக்கல்ல போகணும் அப்படின்றதையும் இஎம்ஐ வச்சிருக்கேன் சார் சரிங்க ஸோ அதனால பி ஃபார்ம் பண்ணிட்டு டேரெக்டா ஃபோர்த் இயர் ஃபார்ம் டீல சேர்ற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கேன் சார் ம் செகண்ட் ஏரியா எதனா ஒன்னு சூஸ் பண்ண சொன்னாங்க சார் சேஃப்டிக்கு ஸோ அதை வந்து ஃபுட் டெக்னாலஜி போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ம் ஓகே தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள் சோமசுந்தம் சார் நல்லா தெளிவாக நல்ல ஒரு கொஸ்டின் சார் தெளிவான தகவல் தரேன் நீங்கள் மெடிக்கல்னு சொன்னீங்க செப்டம்பர் பதிமூணு நீட் எக்ஸாம் வருது லெவன்த்து போர்ஷன் டுவெல்த்து போர்ஷன் இன்னும் நல்ல டைம் இருக்குது சார் நல்லா பண்ணுங்கள் ஃபிசிக்ஸ் ஃபார்ட்டி கெமிஸ்ட்ரி ஃபார்ட்டி பயாலஜி நைன்ட்டி ஒன் எயிட்டி செவன் டுவெண்ட்டி மார்க்ஸ் லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் மார்க்கே செவன் ஒன்று தான் அதுக்கு இயர் பிஃபோர் லாஸ்ட் இயர் சிக்ஸ் நைன்டி ஒன் நீங்கள் நல்லா ஹார்டர் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களால் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் அரசு மருத்துவக் கல்லூரியிலே தாராளமாக ஜாயின் பண்ண முடியும் இது ஃபஸ்ட் ப்ராசஸ் ரெண்டாவது நீங்கள் கேட்டிங்க இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் பி ஃபார்ம் பண்ணிட்டு ஃபார்ம் டி போடலாம் அடுத்தது ஃபுட் ப்ராசஸ் பற்றி கேட்டிங்க இது வந்து இன்றைக்கி அதிக மாணவர்கள் எடுக்கக்கூடிய கோர்ஸு இது அக்ரிக்குள்ளே வருது முதல்ல எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் அக்ரினால் வெறும் அக்ரி மட்டும் இல்லை சார் ஹார்டிகல்ச்சர் இருக்குது செரிகல்ச்சர் இருக்குது அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது ஃபுட் ப்ராசஸ் டெக்னாலஜி இருக்குது ஃபாரஸ்ட் இருக்குது அதில் வரக்கூடிய ஒரு பாடப்பிரிவு ஸோ அக்ரியை பொறுத்தவரை நுழைவுத் தேர்வு இல்லை ஆனால் ஆல் இண்டியாவில் நீங்கள் போகணும் ஃபுட் ப்ராசஸ் எடுக்கணுன்னா கூட ஒரு எக்ஸாம் இருக்குது நான் அடுத்த மாதம் தான் அந்த எக்ஸாம் நடைபெற போகுது ஐசிஏஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் ஸோ நல்ல ஒரு வேலை வாய்ப்புள்ள துறை தாராளமாக நீங்கள் செகண்ட் ஆப்ஷனும் சூஸ் பண்ணுங்கள் உங்களால் உறுதியாக அச்சீவ் பண்ண முடியும் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியினால் நீங்கள் கண்டிப்பாக அதை நீட்டாக கூட கிளியர் பண்ண முடியும் தொடர்ந்து கோவையிலேருந்து காளிதாஸ் இணைந்திருக்கிறீங்க காளிதாஸ் உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் ஆ சார் குட் மார்னிங் சார் ஆ சொல்லுங்கள் காளிதாஸ் சார் அக்கா பொண்ணு தான் அக்கா பேர் அக்கா பொண்ணு பேர் கௌசல்யா அவங்க தான் இருக்குது பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்க சரிங்க அவங்க இப்போ 310 தான் சரி எடுத்துட்டாங்க டோட்டல் மார்க் சயின்ஸ் குரூப் ம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப மூணு கோர்ஸ் வந்து பாஸ் வச்சிருக்காங்க ஆடியோ கேர் டெக்னாலஜி பி ஃபார்மா அப்புறம் வந்து லேப் டெக்னீஷியன் ம் ம் சோ இந்த மூணுல அவங்க எது எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு

பயோடெக்னாலஜி மைக்ரோ பயாலஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வெரி மச் அவைலபிள் அவங்க கோயம்புத்தூர்னு சொல்லியிருக்காங்க அந்த சுற்று வட்டாரத்துலேயே அந்த ஆப்ஷன் எடுக்கலாம் நாளைக்கு வந்து லேட்டர் தே கே தே கேன் கேட்ச் அப் வித் தி மெயின் ஸ்ட்ரீம் இதை முடிச்சுட்டு கூட மேலே எம்எஸ்சி பண்ணலாம் அதுக்கப்புறம் மேலே பிஹெச்டி பண்ணி ஒரு டீச்சராக ப்ரொஃபஸராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பயோடெக்னாலஜி சார் இப்போ இருக்கிற மாதிரி அந்த ஃபர்ம்ஸ் வருது அதுலேயும் வரலாம் பட் இது மூணுமே வந்து டஃப் காம்படிஷன் அன்லெஸ் அவங்க ப்ரைவேட்டில் போனாங்கன்னா அந்த லேப் டெக்னீஷியன்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் டிஎம்ஏஎம்டி வேரியஸ் அதர் ஆப்ரேஷன் தேட்டர் டெக்னீஷியன் எல்லாமே போகலாம் ஆனால் டெஃபினட்டாக வந்து காம்படிஷன் இஸ் வெரி டஃப் ஏன்னா இவங்க இவங்களுக்கு ரேக்கெட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென்னுன்றாங்க சப்போஸ் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டின்னா கூட நம்ம வந்து ஒரு ஃபைட் இருக்குதுன்னு சொல்லலாம் இங்கே ஃபைட் இல்லை ஆப்ஷன்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்றது நல்லது ஸோ அந்த மாதிரி பயோடெக்னாலஜி டெக்னாலஜி மைக்ரோபாலஜிலாம் படிச்சா லேப் டெக்னீஷியன் மாதிரியான வாய்ப்புகளும் கூட அதிகமாக இருக்கு அதை வந்து அவங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மதுரையில இருந்து செல்வ விக்னேஷ் அழைத்திருக்கிறீங்க வணக்கம் செல்வ விக்னேஷ் உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் குட் மார்னிங் சார் ஆ சொல்லுங்க இப்போ நான் டுவெல்த்ல பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தேன் சார் ம் ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் லெவன் மார்க் எடுத்திருக்கேன் சார் சரிங்க பிஎம்எல்டி கோர்ஸ் கிடைக்குமா சார் கவர்மெண்ட் காலேஜ் சார் ம் சார் இல்லை கண்டிப்பாக அவர் என்ன கேட்டகரின்னு தெரியல கண்டிப்பாக கிடைக்கும் இருந்தாலும் ஒரு செகண்ட் ஆப்ஷன் அவர் சூஸ் பண்ணணும் ஒருவேளை அரசு கருவில் கிடைக்காட்டால் கூட டிஎம்டி யூனிவர்சிட்டி இவருக்கு கிடைப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது டிஎம்டி யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது அவர் யூஜி மட்டும் இல்லாமல் பிஜி அவர் பண்ணணும் பட் செகண்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக அதை எலக்ட்ரிக் சைடோ இல்லை அவருக்கு பிடித்த எந்த துறையோ எடுத்தால் அவரால் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண முடியும் கண்டிப்பாக தொடர்ந்து சென்னையிலேருந்து ரேவதி அழைத்து இருக்கிறீங்க வணக்கம் ரேவதி உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம்

இல்லை வேறு ஸ்ட்ரீம்ஸ் எடுக்கணுன்னா கூட லேப் டெக்னீஷியன் போல் கோர்சஸ் எடுக்கலாம் ஸோ எடுத்து அதையும் அவங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படி இல்லை இந்த பயோடெக்னாலஜி இந்த பயோ மெடிக்கல் ஜெனட்டிக்கல் ஃபீல்டு இதெல்லாம் வரக்கூடிய இன்ஜினியரிங் கோர்சஸ் அவங்க எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் அவைலபிள் இருக்கக்கூடிய லைஃப் சயின்சஸ் கோர்ஸ் சொல்லக்கூடிய பயோ கெமிஸ்ட்ரி பயோடெக்னாலஜி மைக்ரோ பயோலஜி இந்த மாதிரியான கோர்சஸ் கூட தே கேன் பர்சியூவ் ஏன்னா எல்லாருமே மெடிசன் மெடிசனும் போனால் இருக்கிற லிமிட்டெட் சீட்ஸ்க்கு சீட்ஸுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னாக்கா அடுத்தது தே கேன் பேக்அப் ஆன் தீஸ் கோர்சஸ் அண்ட் டெஃபினெட்லி தே கேன் ஹேவ் எ கரியர் இவங்களை மேட்ச் பண்ணுறதுக்கு மேலே ஒரு பிஇஜி பண்ணிவிட்டு ஒரு பிஹெச்டி பண்ணாங்கனாக்கா நல்ல பொசிஷன்ஸில் கார்பரேட்லேயே வந்து ஒரு டெக்னாலஜி இதுவாக சயின்டிஸ்டாக போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தொடர்ந்து திருச்சில இருந்து கந்தவேல் இணைந்திருக்கிறீங்க வணக்கம் கந்தவேல் உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் சார் வணக்கம் சார் என் பேர் கந்தவேல் ஆக்சுவலா வந்து என் பையன் வந்து பிளஸ் டூ முடிச்சுக்கிறாப்ல நானூத்தி அறுபத்தி ஆறு மார்க் எடுத்திருக்கிறாரு கெமிஸ்ட்ரியில மட்டும் மார்க் கம்மியாயிடுச்சு ஒரு ஐம்பத்தி ஏழு அதனால கட் ஆஃப் மார்க் கம்மியாகுது சரிங்க எந்த கோர்ஸ் பண்ணலாம் பிஇ வந்து கிடைக்குமா என்ன இன்ட்ரெஸ்ட் உங்க பையனுக்கு அத கேட்டீங்களா

எம்ஹச்ஆடைய கீழே ஒரு வெப்சைட் இருக்குது என்பிடிஇஎல் இந்த வெப்சைட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பாடப்பிரிவுகள் எல்லாமே அந்த வெப்சைட்டில் ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் டீச் பண்ண வீடியோஸ் இருக்குது நீங்கள் அதன் வழியாக படித்தாலே உங்களால் கேட் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும் இந்த இன்ஜினியரிங்க்கு மெயினாக கேட் எக்ஸாம்ங்கிறது ஒரு வரப்பிரசாதம் நீங்கள் கேட் எக்ஸாம் கிராக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களால் பிஹெச்டி ஐஐடியில் பண்ண முடியும்

ஆப்பர் லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க பட் அதை வச்சு இது எஸ்எஸ்என் இது அவங்க சென்னையில நாங்கள் கேட்டிருக்கோம் சென்னைக்கும் அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாத்தி கெமிக்கல் டெக்னாலஜி வேணும்னு கேட்டிருக்கோம் ஓகே அத பத்தி டீடைல்ஸ் கொஞ்சம் சரி ஓகே பிஇங் ஃபீமேல் ரெண்டுமே நல்ல ஆஃபர் கிடைச்சிருக்கு ஆனா டிஸ்டன்ஸ்க்காக பாக்குறாங்க அது வந்து அக்செப்டபுள் அதுக்கு பதில வந்து அடுத்த ஆப்ஷன் என்ன கேட்கறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸா இலெமிக்கல் டெக்னாலஜியா கெமிக்கல் டெக்னாலஜி இஸ் வெரி ஹார்ட் ஃபீல்ட் ஏன்னா வந்து அது வந்து ஏரியாவுக்கு போயிட்டு நீங்கள் ஃபீல்டுக்கு போயிட்டு பண்ணக்கூடிய வேலை யூஸ்வலி வந்து அது ஃபீமேல்ஸ் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணாக்கா அந்த ஃபிசிக்கல் எண்டியூரன்ஸ் இருக்கணும் அதனால் அது இட் இஸ் வெரி ஹைலி சூட்டபுள் ஃபார் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இந்த கெமிக்கல் இதெல்லாம் வந்து ஹைலி சூட்டபுள் ஃபார் மேல் ஒன்லி பட் இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் எ எவர் க்ரோயிங் ஃபீல்ட் கம்ப்யூட்டர்ஸ் சீலாக நம்ம இருக்கவே முடியாது டெஃபினட்டாக அதில் நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்து பண்ணாங்கன்னாக்கா மேலே வந்து அவங்க பிஜி பண்ணாங்கன்னா இந்த கேட்டு சார் சொன்ன மாதிரி அதெல்லாம் கூட எழுதுனாங்கனாக்கா அதில் வந்து வாய்ப்புகள் அதிகம் கெமிக்கல் டெக்னாலஜி வந்து யூனிவர்சிட்டிஸ் கம்மி காலேஜஸ் ரொம்ப ரொம்ப குறைவு அதுவும் நார்த்தில் தான் இருக்குது ஸோ பெட்டர் ஆப்ஷன் வந்து இங்கே தமிழ்நாட்டிலே அவங்க பார்க்குறது நல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து நிறைய பெஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆர் அவைலபிள் ஐடியும் இருக்குது பிஇ இருக்குது பிடெக் ரெண்டுமே ஆஃபர் பண்ணுறாங்க அதனால் அதில் நல்லா பண்ணிவிட்டு இப்போ இருக்கக்கூடிய எமர்ஜிங் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக் ஆட்டோமே ப்ராசஸ் ஆட்டோமேஷன் இல்லை மிஷின் லேர்னிங்கு இல்லை பிக் டேட்டா இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எமர்ஜிங் கான்செப்ட்ஸும் கொஞ்சம் சைட் பை சைடு அவங்கள எக்யூப் பண்ணிக்கினாங்கன்னா ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் நல்லா பண்ணிட்டாங்கனாக்கா ஜாவா ஸ்கிரிப்ட் ஆர்ட் ஆர்ட் ப்ரோக்ராமிங் பைத்தான் மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க தெரிஞ்சிட்டாங்கனாக்கா நல்ல நல்ல ஸ்கோப் இருக்குது ஏன்னா ஐடி இஸ் கமிங் இன் இந்த பிக் வே ஸோ அதனால் இட்ஸ் கோயிங் டு ஸ்வீப் த கோல் இப்போ அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து அவரு க கவனத்துல வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பெண்கள் ஆண்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த தடவை நம்ம பா இந்த சமயத்தில் நம்ம பார்க்கவே வேண்டியதில்லை பெண்களே எத்தனையோ சா சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க அவங்கள அங்க அனுப்பினீங்கன்னா தான் நிறைய எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ தாராளமா நீங்க தயக்கம் இல்லாம அனுப்பலாம் அது ஒரு சின்ன செஜஷனோட அடுத்ததா சென்னையில இருந்து செல்வகுமார் இடைந்திருக்கிறீங்க வணக்கம் செல்வகுமார் உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் என் பையன் வந்து நானூத்தி பத்தொன்பது வாங்கிருக்காங்க பயாலஜி குரூப் சரிங்க சார்

நிறைய கோர்சஸ் இருக்கு லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் இருக்கு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் இருக்கு பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி இருக்கு கார்டியாக் டெக்னாலஜி இருக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவல் வேல்யூ பட் பேராமெடிக்கலை பொறுத்தவரை வெறும் யூஜி மட்டும் பண்ணக்கூடாது பிஜி பண்ணாங்கன்னா உறுதியாக ஜாப் கிடைக்கும் இப்போ தொடர்ந்து தேனியிலிருந்து விஜய் ராகவன் இணைந்திருக்கிறீங்க வணக்கம் விஜய் ராகவன் உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் சார் வணக்கம் சார் ஆக்சுவல் வந்து நான் பி டெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் எடுத்து எடுத்திருக்கேன் சார் இது இந்த கோர்ஸ் வந்து இப்போதான் ஒன் இயர் தான் வந்திருக்குன்னு சொல்றாங்க இதோட ஃபியூச்சர் அண்ட் ஸ்கோப்ஸ்லாம் எப்படி சார் இருக்கும் சார் ரைட் ஆக்சுவலா நம்ம இப்போ தான் பேசிட்டு இருந்தோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்கே பார்த்தாலும் இதுதான் வந்து ட்ரெண்டிங்னு சொல்லலாம் ஆனா இது வந்து நார்மலாக எஜுகேஷன்ஸ் நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுவோன்னா பிஜியில பண்ணால் நல்லா இருக்கும் இட்ஸ் எ வெரி ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் ஏன்னா ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பேசிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் கம்ப்யூட்டர்ஸோ அந்த ஐடி அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முதல்ல வந்து யூஜியில் நல்லா தெரிஞ்சுட்டு பிஜியில் பண்ணால் நல்லது இப்போ வந்து ட்ரெண்ட் அதிகமாக போயிட்டுருக்குதா அது வெஸ்டர்னைஸ் கண்ட்ரிஸ் யூஎஸ்லலாம் நிறைய ரிசர்ச் இதில் போகிறதுனால நம்ம இந்தியன் யூனிவர்சிட்டிஸும் ஏஐசிடி வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு ஸோ இது ரிலேட்டட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ்லாம் நிறைய காலேஜஸ் கொண்டு வந்துட்டாங்க தமிழ்நாட்டிலே இருக்குது இந்த நேர் சொல்கிற மாதிரி பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் இந்த வேரியஸ் காம்பினேஷன் மிஷின்லர் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க தாராளமாக படிக்கலாம் இங்கேயும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ்க்கு பேசிக்ஸ் தான் தருவாங்க ஒரு ஃபோர் செமஸ்டர்ஸ் நல்லா எக்யூப் பண்ணிட்டு லாஸ்ட் டூ செமஸ்டர்ஸ் வந்து நல்ல ஒரு டெப்தாக வந்து பண்ணுவாங்க இதுக்கு லிட்ரேச்சர் வந்து இப்போ இங்கே கம்மியாக இருக்குது இன்னும் ஃபாரின் ஆத்தர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இன்னும் அனதர் டூ த்ரீ இயர்ஸ் இட் இஸ் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர்ட் வெரி வெரி பிக் ஏன்னா ஸ்மார்ட் டிவைஸஸ் நிறைய வந்ததுனால டிவைஸஸ் சென்சிங் வந்து அதிகமாக இருக்குது அதில் ரிசர்ச் வந்து டெஸ்ட்லாம் இருக்காங்க கூகுள் பண்ணிட்டுருக்காங்க ஃபேஸ்புக் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எக்ஸலென்ட் வாய்ப்பு இப்போ இருக்கிற மாணவர்கள் தே வாண்ட் சம்திங் நியூ இப்போ மற்ற இன்ஜினியரிங் ப்ராஞ்சஸ்லாம் சேச்சுரேட் ஆகிப்போச்சு ஃபார் எக்ஸாம்பிள் சிவிலோ மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ அதனால் இந்த நியூ கொண்டு வர்றதுனால இது வந்து நல்ல எக்ஸைட்டிங்காக இருக்கும் அனதர் த்ரீ ஃபோர் இயர்ஸ் அவங்க முடிச்சிட்டு வரும்போது நல்ல ட்ரிமெண்டஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கும் நம்ம டிஜிட்டல் இந்தியா மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் வேர்ல்டு நோக்கி நம்ம போய் ஸ்மார்ட் சிட்டிஸ் வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுக்கும் துறை அப்படின்னு நம்ம நம்பலாம் அவங்க நம்பிக்கையோட அந்த துறையை எடுத்து படிக்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய வித்தியாசமான படிப்புகளை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம் கண்டிப்பாக நேர்களுக்கு பயனடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கலாம் இதோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் அரங்கத்திற்கு வந்து கருத்துக்களை பயிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றி சார் நன்றி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்